எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக இப்போ எனக்கு என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எனக்கு இது என்னுடைய எக்ஸாக்டான மனநிலையை புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எவ்வளோ பெரிய கோயின்சிடென்ஸ்னால், இப்போ இந்த படத்தில் கூட ஒரு வசனம் எழுதியிருந்தேன். அதாவது, எங்கேயோ கடலில் கரைஞ்சிருந்த உப்பு ஒரு நாளைக்கு நம்ம குழம்பு ருசியாக்கும், நம்ம என்ன கனவாக கண்டோம் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும். அந்த மாதிரி எங்கேயோ ஆழ்வார் பட்டையில் பஸ்ஸில் போகும்போது அங்கே தெரிவாரா இங்கே தெரிவாரான்னு எட்டி பார்த்துட்டு இருந்த பையனுக்கு பக்கத்தில் இருக்கும்போது பேச சொன்னால் எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. கமல் சார், உங்களுக்கு நன்றி. அடுத்து டாப் டைரக்டர்ஸாக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் சார், அப்புறம் பிரபு சாலமன் சார், அப்புறம் வந்திருக்க பேரை வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியலன்னு என்னை தவற எடுத்துக்காதீங்க, ரவிக்குமார் சார், இவங்க எல்லாருக்குமே வந்து இவங்களோட எல்லா ஒர்க்கும் என்னை எவ்வளோ தூரம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன்னா, நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இவங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன். எவ்வளோ தூரம்னா, இவங்க எல்லாரோட அசிஸ்டன்ஸும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவங்க வந்து இந்த மேடையை வந்து எங்களை வாழ்த்தினதுக்காக ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இந்த படம் வந்து நாங்கள் பிரவீன் சொன்ன மாதிரி தான், நாங்கள் எல்லோரும் வந்து காலேஜில் சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண சமயத்தில் டீ கடையில் ஒன்றா ஒன்றா உட்காந்து, ஓகே நீ பண்ணா நான் நீ நடிக்கும்போது நான் வந்து நான் எழுதுறேன் நான் எழுது இப்படின்னு சொல்லி வெறும் கனவாஸ், அதாவது டீ கடைக்கு வர்றவங்களாம் யாரா அவனுங்கன்ற பார்க்குற அளவுக்கு பேசி இருந்தது. இது வெறும் பேச்சளவுலேயே நின்று போயிடுமா, இது வெறும் கனவாக மட்டுமா போயிடுமா அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த சமயத்தில் அதுக்கு ஒரு கதை சரியாக அமைஞ்சு, அந்த கதையில் நாங்கள் எல்லாரும் நடிக்க வேண்டி அவர் வெவ்வேறு வேலைகள் செய்கிறதுக்கான ஒரு கதையும் அப்படி ஒரு கதையை பண்ணுறதுக்காக விஷாலை வந்து நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். விஷால் வந்து என்னோடய ஜூனியர், நான் எனக்கு ரொம்ப என்னை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஆள். ஏன்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் எப்போ டவுனாக இருந்தாலும் எனக்கு வந்து மைண்டில் வந்து போகக்கூடிய சில பேரில் வந்து விஷால், ஏன்னா கண்டினியூஸாக அவன் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பான். அப்புறம் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் மெய்யேந்திரன்லேருந்து டிஓபியிலேருந்து அப்புறம் பிரசன்னா எடிட்டர்லேருந்து அவங்க எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் மியூசிக் பை ரதன் அண்ணா வந்து 15-16 வருஷத்துக்கு முன்னாடியதுலேருந்து தெரியும் எனக்கு அவரை. நான் வந்து வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு சவுண்ட் இன்ஜினியர் அந்த சமயத்துலேருந்து ஆரம்பித்தது. என்னை வந்து இல்லை நீ சினிமாவுக்கு போகணுன்னு சொல்லி என்னை தள்ளி விட்டதில் மிக முக்கியமான காரணம் அவரும் கூட. அவர் நாங்கள் திருப்பி ஒன்றா ஒர்க் பண்ணுறதுல பெரிய சந்தோஷம் இருக்குது. ஸோ எல்லாருமே இல்லை இருக்கிறவங்க எல்லாருமே நண்பர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சதில் பெரிய சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு சின்ன பசங்களாம் சேர்ந்து ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கு எங்களோட எஃபர்ட்டை நம்பி எங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ண ஒத்துக்கிட்ட எங்கள் ப்ரொடியூசர்ஸ் அக்பர் சார், ரியா மேம், அப்புறம் ரவி சார், உங்க மூணு பேருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து ரொம்ப ஹானஸ்டான அட்டெம்ப்ட்ங்கிறது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது, இந்த படத்தில் ரெண்டு முக்கியமான பாடல்கள் எழுதியிருக்கக்கூடிய ஆர்ஜே விஜய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உன்னை அன்பில் மிஞ்சும் ஒருத்தி பூமியில் வருவா, தந்தை என்று என்னை சொல்லி முத்தமும் தருவா. ரொம்ப ஸ்வீட்டாக எழுதுறீங்க விஜய். இதை வந்து டேரக்டர் மென்ஷன் பண்ணுன்னு சொன்னார். விஜய் ப்ளீஸ். சரி சரி சரி. ப்ரெஸ் மீடியா, சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் ஆர்ஜே விஜய் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டெய்லி தண்டா பார்க்குறேன் அப்படின்றீங்க. ஸோ ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை. கமல் சாரோட படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, ஆனால் ஒரு ஸ்பெஷல் ஷோ இன்றைக்கி ஆந்திராவில் போடுறாங்க அப்படின்னா நாங்கள்லாம் ஆந்திராவுக்கு பஸ் பிடிச்சி போய் பார்த்துட்டு வந்த கேங்கு. ஸோ அப்படி இருந்த பசங்க ஒரு படம் பண்ணுறாங்க, அதுக்கு சார் இங்கே இருக்காங்க அப்படின்னா அதோட ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கு எங்கள் டீம் சார்பாக ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். அண்ட் மேடையில் இருக்க அத்தனை பெரியவர்களுக்கும், கேஎஸ் ரவிக்குமார் சார், வெற்றிமாறன் சார் எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. பிரபு சலமன் சார் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஸோ நன்றியோடு இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு இவங்க சொன்ன மாதிரி ஒரு 10-12 வருஷம் கனவு தான் சொன்னோம். அடிக்கடி சொல்லுவோம், டே டீ கடையிலே நம்ம படம் ரிலீஸ் ஆகிடுமாடா இல்லை எப்படிரா அப்படின்னு பேசுகிற அளவுக்கு நாங்கள் அவ்வளோ கதைகள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி அது அவ்வளோ பெரிய ஒரு கனவு இன்றைக்கி இவ்வளோ பெருசாக நினைவாகுது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு விஷால் அவர்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் டைரக்டருக்கு, எங்கள் என்டையர் டீம் சார்பாக. அப்பயே பேசிகிட்டே இருப்போம், நீ இதை ஹோஸ்ட் பண்ணோம், நீ லிரிக்ஸ் எழுதணும், நீ நடிக்கணும், நீ இந்த ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு நாள் நினைவாகும் நினைக்கல, ஏன்னா இதே ரோட்டில் தான் நின்று அந்த டீ சாப்பிடுவோம். இங்கே இன்றைக்கி அதே பேனரில் இங்கே எல்லாரோட ஃபோட்டோ இருக்குது, பேர் இருக்குதுன்னா அது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதுக்கு ஒரு பெரிய நன்றி இந்த ப்ரொடியூசர்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்டு இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ண வேண்டியதாக இருந்தது, ஒரு சில காரணங்களால் அது பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் நான் விஷால்கிட்ட கேட்டேன்,
என்னைக்கா இருந்தாலும் முதல் காதல் முதல் முத்தம் மாதிரி முதல் படம் என்னைக்கும் மனசில் நிற்கும் மச்சான். இதில் எப்படியாவது என்னோடய பேர் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒன்று, ஆனால் நான் பிளான் பண்ணிட்டேன் நம்ம ஒரு பாட்டு ஒன்று பண்ணிவிடுவேன் அப்படின்னாங்க. ஸோ அப்படி பண்ணது தான் அந்த ரெண்டு பாட்டும். ஸோ மியூசிக் டைரக்டர் ரதன் அவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் பண்ணுவாங்கன்னு தெரியும். பட் இந்த படம் எங்கள் படம் அப்படின்னு நாங்கள் உரிமையாக சொல்கிற ஒரு படமாக இருக்கும். ஏன்னா அத்தனை பேர் எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப இமோஷ்னலான ஒரு மொமெண்ட்டுன்னு தான் சொல்லணும். ஒரு 12 வருட டீ கடை கனவு இந்த மேடையில். உலகத்தில் 1000 நாயகர்கள் இருக்கலாம், ஆனால் உலக நாயகன் ஒருத்தர் தான் இருக்க முடியும். அவர் முன் நிறைவேறியது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். அடுத்ததாக விழா நாயகன் நிறைய அர்ஜுன் ரெட்டி, ஜாதி ரத்னாலு இந்த மாதிரி படங்களுக்கு பெரிய பில்லராக இவருடைய இசையும் பாடல்களும் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்துக்கும் ரொம்ப முக்கியமான பில்லராக இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் ரதன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். என்னோடய அம்மாவுக்கு நன்றி. இங்கே நான் இப்படி நிற்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். ஃபஸ்ட்டு என் தாய்க்கு, தாய்மொழிக்கு, என்னை இசையமைப்பாளராக ஆக சொன்ன ஏஆர் ரஹ்மான் சாருக்கு நன்றி. நான் ஒரு சவுண்ட் இன்ஜினியர். என்ன வாழ்க்கையில் என்ன ஃப்யூச்சருன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது அவரை பார்த்து முதல்ல வந்து, நான் தமிழ் பையன், இங்கே தான் எனக்கு தெலுங்கு தெரியாது, இது நான் எல்லா மேடையிலையும் சொல்லிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு தமிழ் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அம்மா ஒரு டீச்சர். தமிழ் படிக்கும்போது இங்கே ஞானா வராது, ஞானா அப்படின்னு சொல்ல வராது. இது என்ன ஞானா, எனக்கு இது சொல்லித்தாங்க, எனக்கு வாயில் வரல, எனக்கு சொல்லி வரல. கலைஞன், கலைஞர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கலைஞர்னா பெரியவர் இருக்கார், யாரோ ஒரு பெரிய பெரிய அந்த மரியாதையாக சொல்லணும். கலைஞன் யாருமா? கலைஞன் கமல் சாரை காட்டினாங்க. ஏன்னா அந்த பாட்டு ஒன்று, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் சார் போட்டு வாசிச்சுட்டு இருந்தார். அது எனக்கு ஃபேண்டஸியாக இருக்கும், நான் அதை பார்த்து தான் சாப்பிடுவேன். அந்த பாட்டை திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருப்பாங்க. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒவ்வொருத்தர் வாசிக்க முடியுமான்னு கேட்டேன். நான் ஒரு மியூசிக் கிளாஸ் போய் எதனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நீ என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பிடிக்குதோ அதை நீ செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அம்மா. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வாசிக்கணும் சார் மாதிரி, அது மாதிரி எதனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு, கீபோர்ட் இருக்குது, அதில் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வரும் அப்படின்னு சொல்லி குழந்தைய அப்போ ஏமாத்துனாங்க. ஸோ நான் அப்படி தான் இசைக்கு உள்ளே வந்தேன். ஏஆர் ரஹ்மான் சாரை பார்த்துட்டு, இளையராஜா சாரை பார்த்துட்டு, முக்கியமாக எம்எஸ்பி சாரும் இளையராஜாவும் என்னோடய மிகப்பெரிய குருமார்கள். என்னை மியூசிக் டைரக்டராக, நீ வந்து சவுண்ட் இன்ஜினியர், யூ ஹாவ் அ மியூசிக், யூ ட்ரை. நான் மியூசிக் டைரக்டர் ஆவனா தெரியல, தகுதி இருக்கா தெரியல சார், திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தபோது ரஹ்மான் சார் சொன்னார், திஸ் இஸ் த ரைட் டைம், கோ போய் தேடு அப்படின்னாரு. சில நேரங்களில் சில மனிதர்கள்ன்ற இந்த படம் ஒரு டீ கடையில் ஆரம்பிச்சது. நாங்கள்லாம் டீ சாப்பிட்றதுக்காக பசங்கள்லாம், காலேஜ் பசங்கள்லாம் உட்காந்து டீ குடிச்சிட்டு அரட்டடிச்சிட்ருப்போம். நாங்கள் அடிக்கிற அரட்டை எல்லாமே சினிமா அரட்டை தான். எப்போ எந்த கதை பேசினாலும் மணி, பிரவீன், வெங்கட் இவங்க எல்லாமே ஒரு கேங்காக இருப்பாங்க. என்னை போனால் மட்டும் நான் ஆல்ரெடி ஏதோ ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிட்டுருக்கேன்னு ரொம்ப மரியாதைலாம் கொடுத்து, ஆனால் டீ சாப்பிட்றீங்களா என்ன அப்படிலாம் சொல்லி ஒரு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு அரடடிச்சிட்ருப்போம். சினிமாவை பற்றி மட்டுமே பேசுவோம். இன்றைக்கி அதே டீம், அதே அத்தனை பேரும் இந்த ஒரு விஜய் எல்லோரும் இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கமல் சாருக்கு முதல்ல என்னோடய படம் தமிழில் வாலிபராஜான்னு வந்தபோது சார் தான் வந்து என்னை வந்து ஒரு குழந்தையை கைப்பிடிச்சி விட்ட மாதிரி இழுத்து என் தாய்கிட்டலாம் பேசினாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா பிரைன் டியூமர், அவங்களால வர முடியல, என் தாயும் என் தந்தையும் இல்லை. கேட்டேன், என்னம்மா நீ வர முடியலம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ இப்போ கமல் சார் இருக்கார்ல அப்படின்னாரு. ரொம்ப அவங்க சொல்லிவிட்ட செய்தி, நான் சொல்லின்ற செய்தி, இங்கே மேடையில் அமைந்திருக்க அனைத்து சான்றோர்களுக்கும் அவங்க தாய் தந்தையருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நீங்கள் முன்னாடி இப்படி இருக்கிறதுனால தான் உங்களை பார்த்து நாங்கள்லாம் இப்போ வளர்கிறோம். நாங்கள் தப்பு பண்ணும்போது சினிமாவில் எது வேணால் செஞ்சுக்கலாம் யங்ஸ்டர்ஸ் தானே அப்படின்னும் போது, இல்லை இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்ற ஒரு மேற்கோள்களாக உதாரணமாக நீங்கள் இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. நாங்கள் தப்பு பண்ண விட மாட்டேன்றீங்க, எங்களே நாங்கள் வந்து திருத்திக்க உங்களை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது, உங்களை நல்ல விதமாக பார்க்குறோம்.
இன் அ குட் வே. யூ ஆர் வெரி, நீங்கள் தான் எங்களோட என்ன சொல்லுவோம் கலைஞரை விளக்கமாக இருக்கீங்க. எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல, பட் ரொம்ப நன்றி சொல்கிறேன் உங்கள் எல்லாருக்கும். நீங்கள் உங்கள் குருமார்களுக்கு நன்றி சொன்ன மாதிரி நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் என் விஷால் வங்கல் சார்பாக. இந்த படத்தை சாத்தியமாக்குன அக்பர் சார், ப்ரொடியூசர் சார், ரியா மேம், ரவி சார், இவங்கெல்லாம் சின்ன பசங்க, இவங்க என்ன பண்ணிடுவாங்க? இந்த கதையை ஒத்துக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை அவர் வச்சுருந்ததுனால அவரும் ஒரு எப்பயுமே வந்து பக்கத்துலே உட்காந்து எல்லாரையும் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தார். ரெண்டாவது, இந்த படத்துக்காக இது ஒரு இசைக்கலைஞன், விழா நாயகன், எந்த விழானாலும் அந்த விழாவில் இவர் தான் ஹீரோ அப்படிலாம் இல்லைங்க. எல்லாருமே வந்து இத்தனை ஹீரோவுக்கு முன்னாடி நான் யாருங்க? இவங்க இவங்க இவங்களை பார்த்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மேடை பேச்சுக்காக இதை சொல்கிறாங்க, நடக்கத்தோடு சொல்கிறேன். இவங்களுக்கு இவங்களை பார்த்து இவங்க கை பிடிச்சி நடந்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ரொம்ப நன்றி இந்த சினிமாவில் எங்களையும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு, பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும், இசைக்கலைஞர்கள் ஒவ்வொருத்தரும். ஒருத்தரோட வெற்றி ஒருத்தருக்கு டேங்கிள்டாக இன்னொருத்தங்க சார்ந்துருப்பாங்க. நான் இங்கே நிற்கிறேன்னா என்னோடய சவுண்ட் இன்ஜினியர், என்னோடய லிரிசிஸ்ட், என்னோடய பாடகர்கள், இசைக்கலைஞர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறோம். ஒருத்தர் மட்டும் இல்லை, ரதன் மியூசிக் பண்ணிட்டாரு, நல்லா இருக்குது, கிடையவே கிடையாது. எனக்காக என் தந்தையும் தாயும் வரவில்லை, ஏன்னா அவங்களால முடியல. ஒரு இறந்துட்டாரு, ஒருத்தங்களுக்கு பிரெயின் டியூமர் வீட்டில் இருக்காங்க. ஆனால் தந்தையும் தாயுமாக இத்தனை பேர் இருக்கீங்க, எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். எல்லார் முகத்துலேயும் நான் என்னோடய தந்தையும் தாயும் பார்க்குறேன். அங்கே எல்லோரும் நின்றுக்கும் போது அந்த கேமரா கண்கள்லாம் என்னோடய அப்பாவும் அம்மாவும் கண்கள் மாதிரி இருக்குது. ரொம்ப நன்றி. இந்த படத்தில் முக்கியமாக பெரியவங்க வந்து ஒரு ஹம்பிள்னஸ், பணிவு, பண்பு, இதெல்லாம் வந்து உங்ககிட்டேருந்து நாங்கள் எப்படி கற்றுக்கிட்டோமோ அதேமாரி படத்துலையும் வச்சுருக்காங்க. இது என்னோடய கேரக்டர், நான் இப்படி தப்பு பண்ணுவேன், நான் இப்படி கத்துவேன், இப்படி பேசுவேன், இப்படி நல்லபடியாக நடந்துப்பேன் அப்படின்னு நீங்கள் மேட்ச் பண்ணுவீங்க படத்தை பார்க்கும்போது. இது என்னோடய கேரக்டர் தானே, நான் தானே இப்படி கத்துவேன் என் வீட்டில், இப்படிலாம் நல்ல அனுபவத்தை இயல்பாக யதார்த்தமாக சொன்ன விஷால் வங்கிட்டுக்கு நன்றி. இந்த படத்தில் என்ன சேர்த்ததுக்கு நன்றி. ஒரு நல்ல தமிழ் படத்தில் நான் இருக்கேன், நல்ல பெரியவங்க மத்தியில் நான் இருக்கேன், உட்காந்துருக்கேன் அப்படின்ற ஒரு நன்றி கடனோட விரைவடைகிறேன். நன்றி, வணக்கம்.